புதுமையின் பிறப்பிடமான புதுச்சேரியில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர படையெடுத்திருக்கு இளைஞர் கூட்டம். ஆம், இனி வரும் காலங்களை ஆளப்போவது ஆளில்லா விமானங்கள் தான். ஆளில்லா விமானம்னா ஆட்கள் இல்லாமல் எங்கள் விமானம் மட்டும் இல்லைங்க, ஆட்கள் செல்ல முடியாத இடத்திற்கு கூட வான் வழியாக சென்று நமக்கு தேவையான விவரங்களை சேகரிக்கும் திறன் இதுக்கு இருக்கு. ஒரு ஏக்கருக்கான பயிருக்கு ஒரு மனிதன் மூலமாக பூச்சிக்கொல்லியோ அல்லது வேறு மருந்துகளை அடிக்க குறைந்தபட்சம் 5 முதல் 6 மணி நேரம் ஆகிறது. ஆனால் வளர்ந்து வரும் தொழில்நுட்பமான ஆளில்லா விமானங்களின் ஒரு பகுதியான விவசாய ட்ரோன் மூலம் ஒரு ஏக்கருக்கு 9 முதல் 10 நிமிடத்தில் அடித்துவிட முடியும். இது நேரத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு பூச்சிக்கொல்லியால் ஏற்படும் பல நோய்களில் இருந்தும் நம்மை தற்காக்கிறது. இத்தொழில்நுட்பம் மூலம் அனைத்து நெற்பயிர்களுக்கும் மருந்து பரவலாகவும் சமமாகவும் கொண்டு சேர்க்கும் திறன் இதற்கு உண்டு. இதன் மூலம் ஒரு ஏக்கருக்கு வெறும் 500 முதல் 700 ரூபாய் மட்டுமே செலவாகும். இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களின் விவசாயிகளின் யுக்தியை தற்போது முதன் முறையாக புதுச்சேரி விவசாயிகளுக்கும் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது எங்கள் குழு. இன்றைய மாணவர்களின் அறிவுத்திறனோ பெரிது, அவர்களின் விருப்பமோ புதியதாக ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில், அவர்களுக்கு எளிதாக புரியும் வகையில் ஆளில்லா விமானங்கள் பற்றியும், சிறிய ரக விமானங்கள் முதல் அதிநவீன ஆளில்லா விமானங்கள் வரை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழுடன் கூடிய பயிற்சி அளிக்கிறோம். மேலும் அதில் சிறந்து விளங்கும் மாணவர்களை பல்வேறு மாநிலம் மற்றும் நாடுகளில் நடைபெறும் போட்டிகளுக்கு தயார்படுத்தி வெற்றி பெற தன்னம்பிக்கையுடன் முயற்சிக்கிறது எங்கள் குழு. அது மட்டுமின்றி சிமுலேஷன் எனப்படும் செய்முறை பயிற்சி மூலம் மாணவர்கள் தாங்களே ஆளில்லா விமானங்களை இயக்குவது போன்ற அனுபவம் மூலம் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் பயிற்சி அளிக்கிறோம். இது அவர்களின் மேற்படிப்பு மட்டுமின்றி ஒரு வேலை வாய்ப்பாகவும் அமையக்கூடும். இன்னும் ஓரிரு வருடங்களில் அனைத்து மிக முக்கிய துறைகளிலும் ஆளில்லா விமானம் பெரும் பங்கு வகிக்க உள்ளது. அதற்கு தமிழகத்தில் மட்டும் குறைந்தபட்சம் 100,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலை ஏற்படும். அதை நினைவில் கொண்டே எங்கள் குழு இப்படி ஒரு மாற்றத்தை பள்ளிகளிலிருந்து தொடங்கியுள்ளது. கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் இத்தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் புதுச்சேரியின் வளர்ச்சிப்பாதை என்னும் இலக்கை அடைய முடியும். கல்வியுடன் இக்காலகட்டத்தில் சிறந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதில் சிறந்து விளங்க வாழ்த்துகிறது எங்கள் குரு. டாக்டர் APJ அப்துல் கலாம் கூறியது போல, இளைஞர்களால் இந்தியா 2020 வல்லரசாக வேண்டும் என்ற கனவை நினைவாக்கும் வகையில் புதிய முயற்சிகளுடன் தடம் பதித்திருக்கும் ஒரு இளைஞனின் படைப்பான விங்ஸ் ஏரியல் டெக்னாலஜிஸ் இதை மிகச்சிறந்த முறையில் புதுச்சேரியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக பணியாற்றுவதில் பெருமை கொள்கிறது.